சார், சார், தலைவலி எப்படி இருக்கு சார்? இப்ப வலி இல்ல ரெக்கா, சரியாயிடுச்சு. நான் நெருங்கி நெருங்கி வந்தாலும் நீங்க விலகி விலகி போறீங்களே, ஏன்? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நானும் ஒரு சராசரி மனுஷன்தான், ஆனா எனக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் இருக்கான், இரக்கமே இல்லாத ஒரு அரக்கனும் இருக்கான். நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன். உங்க கஷ்டம் என்னங்கறத என்கிட்ட சொல்லுங்க சார். அதையாவது நான் கேக்குறேன் சார். சொல்றேன் கேளு. நானும் எங்க அப்பா அம்மாவும் என் தங்கச்சியும் எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா? ஹாய் அப்பா, இருங்கப்பா வரேன். உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கா? இல்லப்பா, வேண்டாம்ப்பா, எனக்கு இப்ப கல்யாணமே வேணாம். பேசாம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. ஆமாப்பா. என்னடா சொல்ற? இல்ல, நான் மூணு பேருக்குமே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாப்பா, வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா, தங்கச்சிக்கு மட்டும் கல்யாணம். நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான். இல்லப்பா, வேணாப்பா, சொன்னா கேளு. மூணு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உங்க அண்ணன் இப்போ என் கையில. அப்படியா? எங்க காட்டு. உன் கையில வெறும் ரேகை மட்டும்தான் இருக்கு. ஏய், என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். அவன் யாருக்கும் அடங்காத மொரட்டு கால. அந்த கால இப்ப என் கூட செய்யுது காதல் லீல. என்னடி சொல்ற? நல்லா பாரு, நல்லா பாரு, அவரே போட்ட மோதிரம் புரியலையா? 24 கேரட் 24 கேரட். இன்னைக்கு ராத்திரி என் ரூமுக்கு வந்து பாரு, என்னன்னு புரியும். பிடி பார்க்கலாம். இப்ப பிடி, இப்ப பிடி. அப்படிதான், கொஞ்சம் பின்னாடி வா. அம்மா, ராணி, ராணி, ராணி.
பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க. அனுப்பி பாப்போம். 6 மாசத்துக்கு முன்னால நீங்க மாடர்ன் கெஸ்ட் ஹவுஸ்ல தானே தங்குனீங்க? ஆமாப்பா. அம்மா தங்கச்சி நீங்க 3 பேரும் தானே அந்த கல்யாணத்துக்கு போனப்போ அங்கதானே தங்குனீங்க? தம்பிய முதல்ல அங்க அனுப்பிச்சு எதுக்காகப்பா அவனை அங்கே அனுப்பணும்? என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்கிறேன்ப்பா, கவலைப்படாதீங்கப்பா. சரிப்பா. டாக்டர் டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. டோன்ட் வரி. என் தங்கச்சிக்கு எய்ட்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கு டாக்டர்? இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த காலத்தில் நிறைய நவீன மருந்துகள் வந்துருச்சு. வி கேன் கியூர். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். டோன்ட் வரி. ஓகே ஓகே டாக்டர். டோன்ட் வரி. ஓகே. ப்ரே காட். நமக்கு மேலே இருக்கிற ஒரே சக்தி அவன் தானே, அவன் பார்த்துக்குவான். ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு வந்திருப்பா. ஓகே ஓகே சார். பாய். ஓகே சார். டாக்டர் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாரு. பயப்படாது, சாமி புண்ணியத்திலேயாவது நமக்கு நல்லபடியாக நடக்கும். நம்மளை கைவிட மாட்டேன். எல்லாம் அந்த பாபா கருணையால் தான் நடக்கும். பாபா பாபா சேமா அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்ற. எனக்கு மணி வேணும். மணியா? மணி என்ன, ஒரு 10-10.5 இருக்கும். நான் கேட்டது அந்த மணி அல்ல, உங்க ஓனர் பையன் மணிய. மணியா? எனக்கு மணியை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. மணியை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது? எனக்கு தெரியாதுண்ண. தெரியாது, சத்தியமா தெரியாது. என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா கீழே வர. முதலாளி முதலாளி கூப்பிடுறாங்க, நான் வரேண்ண. Yes sir, what can I do for you? உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு அடிக்கடி வர்ற மிஸ்டர் ராஜேஷுக்கும் உங்க ஓனருக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் னா? அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஓ, ஐ see. அது இருக்கட்டும். மிஸ்டர் ராஜேஷுடைய கரெக்டர் எப்படி? He is a gem of person. ஓஹோ, அப்படிங்கறீங்களா? அவரை எங்க மேலதிகாரி மீட் பண்ணணுமே. அதுக்கு என்ன சார், தாராளமா மீட் பண்ணலாம். சார், உங்களை மீட் பண்ண இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே சார். தனிக்காட்டு ராஜாவ ராஜ்யம் நடத்துற ராஜேஷ், இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயில நீ கம்பி என்ன போற. இப்படி சொல்லி சொல்லி நீ ஏன் மண்ணக்கவ போற? திமிர் எடுத்த திமிங்கலம் கூடிய சீக்கிரம் போலீஸ் வலையில மாட்ட போகுது. அதுக்கு முன்னாடி உன் தலையெழுத்தே மாறப்போகுது. பாப்போமா? பாப்போம் பாப்போம். சேலஞ்ச் சேலஞ்ச்.
என்ன ஆண்டனி சார், மப்டியில் வரீங்க? மப்டியில் வந்தாலும் இந்த ஆண்டனி டியூட்டியில் கரெக்டாக இருப்பான். உங்கள் லூட்டியெல்லாம் இனி தானாக அடங்க போகுது. அடங்க போகிறது யாருன்னு கூடிய சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அரசியல் கலசம் உங்களை காப்பாத்துதுங்கிற திமிரா? அந்த கலசத்தை எங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரே கவசம் தைரியம். தைரியம் மட்டும்தான் ஆண்டனி சார், தைரியம். நீ கூட நல்லா தாண்டா பேசுற. முதல்ல பேச்சு, அப்புறம்தான் அருவா வீச்சு. சும்மா நச்சுன்னு சொன்னீங்க பிரதர். ஆஹா, தேவாமுதம் ஜீவாமுதம், பெண்தான் சந்திரோதயம் சூரியோதயம் கண்டான். தம்பி, தம்பி! ஐயோ, இங்க வா. என்ன பார்த்தா உனக்கு தம்பி மாதிரி தெரியுதா? ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை, பொம்பளைங்க ட்ரெஸ்ஸ மாட்டிக்கினு ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுங்கடி. ஓஹோ, அப்படியா? சாரிப்பா. இங்க வாப்பா கண்ணா, பக்கத்துல வா. என்ன வழி? வெக்கத்தை விரட்ட ஒரே வழி விளக்க அணைக்கிறது தான். ரொம்ப பயமா இருக்கு, யாருமே இல்லையா காப்பாத்த. வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே, வயிறு பாட்டு உடனே யூனி தடுக்க. நம்மதான் போர்வையை மூடிக்கிட்டோம்ல, இறுக்கி கண்ணை முடிக்கங்கடா. பேய்க்கு நம்மள தெரியாது. நான் தான் பேய். பேயா? பார்த்தா என் மூணாவது பொண்டாட்டி மாதிரில இருக்க. ஐயோ, போது தலைக்கேறி போச்சா? தலைக்கறியா? இந்த தண்ணிக்கு தலைக்கறி ரொம்ப சூப்பரா இருக்கும். யோ, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். அதனாலதான் நான் உன்கிட்ட ஒரு உண்மையை இப்ப சொல்ல போறேன்.